ഡിഫറൻസ് ഇപ്പം പറയുന്നത് ഹൗ വി സിറ്റ് സ്പീക്കിംഗ് പേഷ്യൻ്റ് ஒரு பேஷண்ட்டுக்கிட்ட எப்படி பேசணும் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். அதாவது ஒரு டாக்டராக இருந்தார், அவருக்கு நிறைய பேர் பேஷண்ட்ஸ் விடுறாங்க. ஒரு சில இடம் இல்லை, ஒரு சில இடங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒன்று அல்லது இரண்டு கூட வரதில்லை. அவங்க ரொம்ப வேதனைப்பட்டு சார் என்ன சார் செய்யறது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோ உங்களுக்கு போட போகிறேன். தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தி தேங்க்யூ. என்னவே சொல்கிறீங்க, ஒரு சில டாக்டருக்கு புரியுது, ஒரு சில டாக்டருக்கு புரியவே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. இது உண்மையா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நடக்கணும் கேட்பாங்க. உண்மை தான், ஏன்னா ஒரு சில டாக்டர்ஸு அந்த பேச்சு திறமை தான் அவங்களுடைய மூலதனம். இது முதல்ல புரிஞ்சுவாங்க. ஒரு சேல்ஸ்மேனுக்கு எப்படி பேச்சு திறமையும் அதே பேச்சு திறமை ஒரு டாக்டருக்கும் இருக்கணும் ஸ்டார்டிங்கில். அதுக்கப்புறம் தேவை இருக்கிறதோ இல்லையோ தெரியலையோ. அதனால் நீங்கள் உங்களுடைய நான் படித்தவன்ற எண்ணத்தை ஓரளவு கட்டி ஓரம் கட்டிட்டு நீங்கள் அதாவது பேஷன்ஸ் வராத சொல்லிட்டேன். முதல்ல நீங்கள் யாருன்றதை முதல்ல அறிமுகப்படுத்திக்கணும். அப்போ நீங்கள் யாருன்றதை அறிமுகப்படுத்திக்கணும்னா நீங்கள் தான் செய்யணும். நான் ஒவ்வொருத்தன்ட்ட போய் நான் தான் டாக்டர் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம யாரை போய் ஒரு டீ கடையில் இல்லாத ஒரு மளிகை கடையில் போய் உட்காந்து ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் தேவையில்லாமல் ஒரு ஒரு டீயை சாப்பிட்டு அவங்க கூட ஒரு அரை மணி நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு நீங்கள் எப்படி பார்க்க என்ன எதிர விசாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது அங்கே வரக்கூடிய கஸ்டமர்ஸ் இருப்பாங்க. அதாவது டீ கடைக்கு வர கஸ்டமர், இந்த மளிகை கடைக்கு வர கஸ்டமர்ஸ் இருப்பாங்கல்ல, அந்த கஸ்டமர்ஸ் உங்களுக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்க கூட நீங்கள் கொஞ்சம் பேசக்கூடிய சான்சஸ் கிடைக்கும். அப்படி அவங்க கூட நீங்கள் பேசக்கூடிய நேரத்தில் அவருக்கு மட்டும் ஒரு கஸ்டமர் இல்லை, அவருக்கு உங்களுக்கும் ஒரு கஸ்டமராக அவர் மாற்றப்படுகிறார். இதுதான் நிதர்சனமான உண்மை. ஆக ஒரு டீ கடையில் இருக்கக்கூடிய அந்த கஸ்டமர் நாலு நாள் ஒரு டீ கடையில் நீங்கள் நின்றீங்கன்னா அங்கே ஒரு பத்து டு இருபது பேர் முப்பது பேர் தெரியல மினிமம் அவங்க கூட நீங்கள் பேசக்கூடிய சான்சஸ் கிடைக்கும். அந்த இருபது முப்பது பேர் கூட நீங்கள் பேசும்போது அவங்களுடைய ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க ரெண்டு பேர் வச்சு பேஷண்ட்டாக இருக்கக்கூடிய சான்சஸ் இருக்கும். புரியுதுங்களா? அப்படியே நீங்கள் பேஷண்ட்டாக அவங்கள வரும்போது அவங்ககிட்ட கொஞ்சம் கனிவாக பேசி அதுக்கப்புறம் கஸ்டமர்ஸ் இழுக்கிற ஆர்மையே. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதுக்கப்புறம் இது கஸ்டமர்ஸ் வந்துட்டாங்க, இப்போ எப்படிங்க அதை தக்க வைக்கிறது? அது ஒரு தொழிலை செய்கிறது ஒரு பெரிய பிரச்சனைனா அதை தக்க வைக்கிறது அதை விட பெரிய பிரச்சனை அப்படின்றது தான் முக்கியம். அந்த பிராண்டை நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்னா நீங்கள் அவங்கக்கிட்ட ஒரு கஸ்டமராக வரும்போது, அதாவது பேஷண்ட்டு தான் உங்களோட கஸ்டமர், அந்த பேஷண்ட்டு உங்கள்கிட்ட வரும்போது அவங்க தேவையில்லாத பிரச்சனைகளை பேசிகிட்டு இருப்பாங்க. ஓ நீ என்னையா தேவையில்லாத பிரச்சனை, உடம்புக்கு இல்லையா அப்படின்னு கேட்க தவிட்டு உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத முழுமையாக கேளுங்க. அவங்ககிட்ட முழுமையான அந்த வார்த்தைகளை கேட்கும்போது அவன் மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்மளுடைய வார்த்தைகளை கூட ஒருத்தன் ஒரு பதிலாக அங்கேங்கிறானு ஒரு எண்ணம் வரும். அப்படி கேட்கக்கூடிய நேரத்தில் அவன் மனசில் ஒரு திருவி ஏற்படும். நம்ம பேசக்கூட ஒருத்தன் கேட்குறான் பற்றி அப்படின்னு அப்படியே அந்த பேஷண்ட் அவன் மனசில் ஒரு திருவி ஏற்படும்போது உங்களை ஒரு உயர்ந்த இடத்துல இருப்பான் வைப்பான். அப்படியே அவன் உயர்ந்த இடத்துல வைக்கும்போது நீங்கள் அவங்ககிட்ட அவன் ஃபேமிலியோடைய பற்றி அவன் யார் யார் என் தம்பியை பிடிக்கும், என் ஒய்ஃபை பிடிக்கும், என் பிள்ளையை பிடிக்கும் அப்படின்றது நீங்கள் வந்த உடனே அவங்ககிட்ட கேட்க வேண்டியது. என்னப்பா அவங்க ஒய்ஃப் எப்படி இருக்காங்க, சரிமா இருக்காங்களா, உங்கள் பையன் எப்படி இருக்கிறான், படிச்சிட்டானா, காலேஜ் சேர்த்துட்டியா அப்படின்ற மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட ஸ்கூல் படிச்சிட்டான்னு கேட்டு கேட்கும்போது ஆஹா நம்முடைய ஃபேமிலியை கூட கேட்கக்கூடிய ஒரு பர்சன் தொடர்கிறாருன்ற ஒரு இமேஜ் அவன் வந்து ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டாக வரக்கூடிய சான்சஸ் இருக்குது. அப்படி க்ளோஸ் ஃப்ரெண்டாக வாங்கும்போது அவன் இன்னொரு நாலு கஷ்டம் வர கூட்டுன்னு வந்து ஏய் இவர் நம்முடைய என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டாக அவரே
அவர் வந்து உனக்கு செய்வார், நல்லா தான் செய்வார் அப்படின்னு ஒரு இமேஜை அவன் உங்களுக்கு க்ரியேட் பண்ணி கொடுப்பான். முதல்ல நீங்கள் க்ரியேட் பண்ணுற வாரத்துக்கு ஸ்டார்டிங், அதுக்கடுத்து உங்களை க்ரியேட் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்சஸ். அப்படி ஒரு நாளைக்கு ஒரு 50 கஸ்டமர் 100 கஸ்டமர் கூட வரக்கூடிய சான்சஸ் இருக்குது, அதை தாண்டி வரத்துக்கும் சான்சஸ் இருக்குது. அதுக்கு முக்கியமான காரணம், சார் நான் படிச்சுட்டேன், நிறையா மாறும், நிறையா மெடிசன்ஸ் தெரியும் அப்படின்றத விட நீங்கள் அப்ரோச் தான் முக்கியம். நீங்கள் மெடிசன்ஸ் செகண்ட் தான், அந்த செகண்ட் மெடிசனை பார்ப்பாங்கன்னா ஃபஸ்ட் அப்ரோச் தான் முக்கியம். அந்த அப்ரோச் நீங்கள் தான் இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இந்த அப்ரோச் பண்ணி முடிங்க, அதுக்கப்புறம் உங்களுடைய மெடிசன் குணமாக்குதா இல்லை உங்களோட அப்ரோச் குணமாக்குதா, யார்கிட்ட கூட்டம் வருது அப்படின்றத பற்றி அப்புறம் நீங்கள் என்கிட்ட ஒரு கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள். புரியுதுங்களா? தேங்க்யூ மை டியர்ஸ். இது பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் நிறுத்துங்க. தேங்க்யூ.